Ja, auf jeden Fall. ஜஸ்பி சத்சங் மூலமாக இந்த மெய்ஞான பல்கலைக்கழகத்தின் யூடியூப் லைவ் சேனலில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்நிதியில், நேரடி சந்நிதிக்கு சென்னை கீழ்பாக் கார்டன்லேருந்து திருமதி ஸ்ரீமதி ரங்கநாதன் அம்மா அவர்களும், பாண்டிச்சேரி திரு கல்யாணம் சார் அவர்களும், திருமதி ஜெயலட்சுமி கல்யாணம் அவர்களும் சந்நிதிக்கு வந்திருக்காங்க. இரண்டாவது நாளாக சந்நிதிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய நேரடியான கேள்வி பதில் சத்சங்கம் தான் இன்றைக்கி வந்து நடைபெறப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அனைவரும் வந்து சந்தா தொகை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பேர், விலாசம், எந்த ஒரு முகவரியுமே உங்களுக்கு, உங்களுடைய அட்ரஸ் எதுவுமே தெரியல. முக்கியமாக உங்களுடைய பேர், வயது, நீங்கள் ஆணா பெண்ணா, உங்களுடைய ஊர், உங்களுடைய நாடு, அதோட முக்கியமாக வந்து இமெயில் ஐடி, இதெல்லாம் வந்து திரு மாரியப்பன் அவர்களுக்கு தெரிவித்து உங்களுடைய சந்தா உறுப்பினரான அந்த எங்களுடைய இணைப்பை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. வாங்க லைவ் சேனலுக்கு, லைவுக்கு போகலாம். பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும், லைவில் இணைந்திருக்கும் அனைவரும், உங்கள் உள்ள கதவுகளை திறந்து வையுங்கள். குருவின் துணையுடன் திருவருள் இறங்கும் நேரம் இது. நன்றி. நாம் அப்படின்ற அடிப்படையே வந்து நேரடியாக ஒரே ஒரு நிலையை சார்ந்தது. இது அது விழிப்பு நிலை இல்லையா? வேற ஒன்றும் நிலை கிடையாது. கனவு காணும் போது கனவுக்கு ஆட்படுத்தப்படுகிறோம், அதனால சாய்ஸ் கிடையாது. தூங்கும் பொழுது அறியாமையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. எதையுமே அறியாமை, உணர்வின்மை, உயிரின்மை, உடலின்மை, இந்த விழிப்பு நிலை, ஆன்மீகமின்மை, அந்த கடவுளர்கள் கூட இன்மை, கரெக்டா? விழிப்பு நிலையில அனந்த கோடி மக்களுக்கும் ஏதேதோ மதத்தை சார்ந்து இல்லாட்டி நாத்திகத்தை சார்ந்து இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஏதேதோ பழகிறார்கள், ஏதேதோ நம்பிக்கைகள். நாத்திகமும் ஒரு நம்பிக்கை, கரெக்டா? அது நான் பாவத்தை பீடித்த நம்பிக்கை. நான் பாவத்தினுடைய ஒரே ஏரியா, டொமைன் எது, இருக்கும் இடம் எது? அது உலவும் இடம், வாழும் இடம். எந்த இடம்? விழிப்பு நிலை. நம்ம இதுல பாத்தீங்கன்னா, இந்த தேகாத்ம புத்தி, தேகம் ஆன்மா என்கின்ற புத்தி, விழிப்பு நிலை மனிதர்களே, அவர்கள் வந்து எங்கே பிறக்கிறார்கள், எங்கே வாழ்கிறார்கள், எங்கே விவகரித்து கொண்டிருக்கின்றார்கள், எங்கே நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள், எங்கே ஆன்மீகத்தை தேடுகின்றார்கள், எங்கே கடவுளர்களை படைக்கின்றார்கள், அவர்கள் படைத்த கடவுளர்களும் அவர்களுடைய நம்பிக்கைகளும் அவர்களுடைய அடிப்படையான புத்தியில் எழுந்த நான்பாவமும் ஆழ்ந்த வரக்கத்தில் எங்கே செல்கின்றது? அது இல்லாம எப்படி ஒரு ஆன்ம ஞானம் இல்லாட்டி உண்மையை பற்றிய ஞானம்? கடவுளர்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? கடவுள்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு பெருமாளை நினைச்சுக்கிறோம், ஒரு சிவனை நினைச்சுக்கிறோம், ஒரு காசி விஸ்வநாதன் நினைச்சுக்கிறோம், ஒரு தில்லை நடராஜரை நினைச்சுக்கிறோம், திருப்பதி வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கிறோம், அபிராமி அம்பாளை நினைச்சுக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் சக்தி மயமாக விழிப்பு நிலை தோறும் மனித மனத்தால் படைக்கப்பட்ட நம்பிக்கைகள் தானே. சரி, மனித மனம்ன்றது திருப்பி எங்கிருந்து வருது? நான்பா வந்தோம்னே, வேற என்ன இருக்கு? கடவுளர்கள் கூட, நாம் படைத்த கடவுளர்கள் கூட ஆன்ம சாதகனை நெருங்க பயப்படுவார்களாம். ஐயோ, இவன் நம்மளை கிராஸ் பண்ண, இவன் அடங்கி போயிடுவான், புரியுதா? என்ன படைச்சிருக்கு, புராணங்கள்லாம் படைச்சிருக்கு. திருவிளையாடல் புராணத்துல இருந்து எல்லா புராணங்களும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல ஒவ்வொரு இடத்துல திருவிளையாடல் நடந்ததா,
இல்லையா? பூமி பூரா நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு க்ஷேத்திரமும் ஒவ்வொரு மகத்துவம் பெற்றதா இல்லையா? எல்லாரும் படைக்கப்பட்ட கடவுளர்கள் தானே, திருவிளையாடல் நடந்த இடங்கள் தானே. திருவிளையாடல் யாருக்கோ நடந்திருக்கு, ஈஸ்வரனோ பெருமாளோ நிகழ்த்தியிருக்காங்க, அது புராணங்கள்லாம் வந்திருக்கு. ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக இந்து மதம் வந்து இந்த நம்பிக்கைகள்லேயே ஊரின் இருக்கு. ஆனாலும் அதே இந்து மதம் இதயம் கடந்து இதே ஜகத்தை ஜகம் இல்லாமல் போயிடுறது. எப்போ? ஆழ்ந்த உறக்கத்தில். அப்புறம் வேற என்ன இல்லாமல் போயிடுறது? ஈஸ்வரர்கள் யாரால் படைக்கப்பட்டவர்கள்? நம்மால் படைக்கப்பட்டு நமது புத்தியில் ஏற்றப்பட்டவர்கள், நமது மூதாதையர்களால், நமது முன்னோர்களால், பெரியோர்களால். ஏன்னா அது வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வழியா போனா ஆன்ம ஞானத்தை போய் அடையலாம். அதுக்கு தான் எல்லா விக்கிரக ஆராதனை கொண்ட அத்தனை வடிவங்களையும் சிவன் பிரம்மா விஷ்ணுவிலேருந்து அத்தனை அம்பாள் அத்தனை காவல் தெய்வங்கள் சகலமான தெய்வங்களையும் எல்லாரையும் போட்டு ஒரே வார்த்தையில் என்ன சொல்றாங்க? கடவுள். ஆக்சுவலா அவங்களையும் கடக்க சொல்றாங்க. அத்தனை ஈஸ்வராதிகளையும் கடக்க சொல்கிறார்கள். இவங்களே நிர்மாணிச்சு அவங்க நிர்மாணித்தது என்ன? அந்த புத்தியில் எழுந்த நான் பாவத்துக்கு, அகந்தை பாவத்துக்கு ஒரு வழிமுறையை காமிக்கிறதுக்கு இரட்டை உணர்ச்சிகளாக பகுத்தாங்க. இது நம்பிக்கை கொண்டு இங்க கோயிலுக்கு போ, உன்னுடைய நம்பிக்கையே உனக்குள்ள வேலை பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு உனக்கு சாய்வதற்கு, சாய்ந்து கொள்வதற்கு ஒரு ஒரு விக்கிரக வடிவம், கரெக்டா? அப்படின்றத யாருக்கு படைக்கிறாங்க? மனத்துக்கும் புத்திக்கும் படைக்கிறாங்க, கரெக்டுங்களா? உன்னுடைய புத்தியினுடைய சாமர்த்தியங்களை சாராதே, அந்நியத்தை சாரு, தெய்வத்தை நம்பு அப்படின்னு வெளியில ஆரம்பிச்சு திருப்பி உள்ள இன்னும் டீப்பா அதையே கடந்து போறதுக்கு ஆகம சாஸ்திரங்கள்ல கோயிலினுடைய அமைப்பு முதற்கொண்டு மூலமாக சகல விஷயங்கள்லையும் தமிழ்நாட்டில் முக்கியமா 24 மணி நேர வாழ்க்கையும் வந்து ஆன்மீகம் சார்ந்தது, கரெக்டா? திருப்பி ஆன்மீகம்ன்றது எந்த இடம்? பகவான் வந்து ஒரு செய்யுள்ள சொல்றார், 10வது செய்யுள் உள்ளது 40, அது வழியா போகும். பகவான் எடுக்க எடுக்க கருவூலங்க ரகசியங்கள் எல்லாம் வெள்ள உடஞ்சி உடஞ்சி கொட்டும், டன் டன்னா கொட்டும். தாங்கிறதுக்கு தான் இங்க ஆள் கிடையாது, சொல்றதுக்கு அடியோட ஆள் கிடையாது, தாங்கிறதுக்கு யாருமே கிடையாது. என்ன செய்யுள்னா 10வது செய்யுள் உள்ளது 40. அறியாமை விட்டு அறிவின்றாம் அறிவு விட்டவ் அறியாமை இன்றாகும் அந்த அறிவும் அறியாமையும் யார்க்கு என்று அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு. ஒன்னுத்த வந்து அறியாமைன்றார், இன்னொன்னுத்த வந்து அறிவுன்றார். அது வந்து இங்க ரெண்டு விதமா வந்து புத்தி எழுந்துக்கும் போது, ஃபர்ஸ்ட் புத்தி எழுதல்னா அந்த வடிவமாக தன்னை பாவித்து எழுகிறது. புத்தி உணர்ச்சி எப்படி எழுது? ஒரு குழந்தைக்கு கூட நான் இருப்பு நல்ல பலமா இருக்கு, அங்கேருந்து காத்தால எழுந்த உடனே எங்கன்னு வருது, அது உபத்திரவப்பட்டு வருது, ஏங்கி ஏக்கத்தோட வருது. இதை வாங்கி கொடு, அதை இது பண்ணி கொடு, இங்க போய் விளையாடலாம் வா, கழிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டர் சர்வசகஜமாக அப்படின்னா இது அந்த வயசுக்கோ அந்த நாளுக்கோ எழுந்து வந்து பண்ற ஒரு பிடிவாதம் கிடையாது, ஒரு அழுகை கிடையாது, எல்லாம் பதிவுகள், பூர்வ பதிவுகள். அப்படின்னா அந்த புத்தி தத்துவம்ன்ற உள்ள இருக்கிற கடக்கப்பட வேண்டிய தத்துவங்கள் அனைத்துமே சதா இங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன, வடிவத்துடனும் வடிவமற்றும். பொருமா பஞ்ச கோஷங்களும் பஞ்ச விஷய நுகர்ச்சிகளும் மூன்று ஊடகங்களான மனம் புத்தி அகந்தை, இது மூணு எல்லாத்துக்குமே டாப் லீடர் வந்து
கேங் லீடர் வந்து அகந்தை. அந்த அகந்தையை பகவான் வந்து அற்புதமாக இந்த பாட்டில் பிரித்து காமிக்கிறார். அகம் பிளஸ் எந்தைன்னு சேர்த்துக்கலாம். அது அகம்னா நான், நான் பிளஸ் என்னுடையவைகள் பொறுமா இவைகள் என்னுடைய வைகள் இல்லாட்டி இவைகள் இவைகள் எவைகள் நானினுடையவைகள் பொறுமா. முதல்ல வந்து முழு பூஷ்ணிக்கா மாதிரி ஒவ்வொரு ஜீவனையும் பூர நிரப்பி தன்னுடைய பாவ உணர்ச்சிகளாகவே அந்த உடலை அவனை பாவிக்க வைத்து நினைக்க வைத்து அவனாக இருந்து ஆட்சி செய்வது நான் பொறுமா. இதனால தான் அத்தனையும் வருது. நான் வரும்போதே கடவுளர்கள் உலகம் எல்லாமுமே படைக்கப்படுகின்றன. படைக்கப்படுகின்றன, எங்கேருந்து படைக்கப்படுறதுன்னா என்னுடைய இவைகளுக்குள்ள காலங்காலமா இந்த நான் வந்து பல உடல்கள் தோறும் வந்ததுனால அப்படியே கறி ஏறி இருக்க மாதிரி கறி புகை ஏறி இருக்க மாதிரி இருக்கு பொறுமா. கறி புகை ஏறி இருக்க மாதிரி அந்த நான் பாவத்துல ஏறியவைகள் தான் இவைகள். இது ரெண்டும் சேர்ந்தது பேர் அகந்தை. இது வந்து என்னுடையவைகள் என்ன வருதுன்னா, இப்ப வந்து எனக்கு இன்னைக்கு கால் சரியில்லை ரொம்ப வலியா இருக்கு, நான் இன்னைக்கு வெளில வரல, அங்க வந்து என்னுடைய கால் வலிக்கிறது அப்படின்னு நான் கிடையாது பொறுமா. அதுவும் நானுடைய அபிமானம் கரெக்டா. கால் வலியா அது நானால தாங்க முடியல. ஸோ நானுக்கு தான் அங்கே கூட முதல் மரியாதை. நானுடைய முதல் மரியாதையை அது கொடுக்கறதுக்கோசரம் நானுடைய கால் வலிக்கிறதுன்றது வந்து பாராட்டப்படுகிறது. அதுக்கோசரம் எந்த வேலையும் செய்யப்படுது. சரி, நீ மாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அது உலகத்தில் இது இயங்குகிறது. என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கோ அப்படின்னு கேட்குற மாதிரி வைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான்குள்ள என்னுடைய இவங்களை ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக இருக்கு. இத பகவான் என்ன சொல்றார்னா, இது தற்போத உணர்ச்சின்றார். தற்போத உணர்ச்சின்றார். தற்செயலா எழுந்துக்கிற உணர்ச்சி எல்லாம் வந்து நான்னால ரொம்ப சிறப்பா பாராட்டப்பட்டதுன்னா கோபம் கூட, கோபம் வஞ்சம் சாந்தம் கருணை அன்பு பரிவு பாசம் பற்று கடவுள் ஆராதனை ஆன்மீகம் நாத்திகம் எது பாராட்டப்பட்டாலும் அது என்னுடைய கருத்து தானே. ஒரு நாத்திகம் கூட என்னுடைய கருத்து தானே. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லப்பா. அது என்ன, கடவுளுக்கு பின்னாடி என்ன, அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதெல்லாம் விழிப்பு நிலை சொற்றொடர்களாச்சே. இதை தவிர நம்மளுக்கு இந்த புத்தியில வேற ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே எந்த ஏரியா இருக்கிற ஏரியா, எந்த ஏரியா, அது பூரா இருக்கிற ஏரியா எந்த ஏரியா, புத்தியா இல்லையா? புத்தியா இல்லையா? இது பெரிய பழுத்த நாத்திகம் பேசுறவரா கூட இருக்கட்டும், காலங்காலமா கொண்டாடிக்கிட்டு வரவரா கூட இருக்கட்டும், அவரோட புத்தியில தானே இது இருக்கு. அப்புறம் இது எல்லாமே விழிப்பு நிலை ஆட்டங்கள் தானே. ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு ஸ்திதியையும் கம்ப்ளீட்டா சமுதாயம் மனிதர்கள் பகவான் ரமண மகரிஷியை தவிர எல்லாருமே ஏன் விட்டு விட்டார்கள், சிலபஸ்லேருந்து ஏன் எடுத்துட்டாங்க கரெக்டா? ரமண மகரிஷி மாத்திரம் ஏன் வந்து இந்த ஏரியாவை ஒரு அழுத்து அழுத்தி இதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அதை ஏன் ஃபுல்லா வெளில கொண்டு வந்தார் பொறுமா கரெக்டா? புத்திக்கு அப்பாற்பட்ட புத்தி தானே ஃபைனஸ்ட், புத்தி தானே மனிதன்ல இருந்து விலங்கி நம் வேறுபடுறது. இந்த பிரபஞ்சத்துல எங்க வேறுபடுற அம்சம் வந்தது? ஐந்தறிவுகள் எல்லாம் ஃபிக்ஸ்டா இல்லையா? அதுல இருந்து வேறுபட்டு வந்திருக்கிற இவனுக்கு இதுக்குள்ளேயே தானே இவங்களுடைய ஆன்மீகம் நடந்திருக்கு. இதுக்குள்ளேன்னா புத்திக்குள்ளேன்னா புத்தி எங்க விழிக்கிறது?
புத்தி எங்க அந்த பெயரா இருக்கு, அந்த உடம்பா இருக்கு, அந்த திறமைகளா இருக்கு, என்னுடையவைகளா இருக்கு, என்னுடையது நாத்திகம் தான்பா, என்கிட்ட வராத நீ, கிட்ட வராத நீ, ஆன்மீகம்லாம் பேசிக்கிட்டு வராத, அவனும் பண்ணிய மாட்டேன் அப்படின்னு வலுத்து பேசுற அந்த நான் கூட விழிப்பு நிலையெல்லாம் தானே. இங்க பழுத்த ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறவங்க கூட அவனோட கடவுளே காணப்படுறாரா இல்லையா ஆழ்ந்த உறக்கத்துல? கரெக்டா? என்ன மாதிரி வந்து சந்நிதி தான் என் வாழ்க்கை, கோவில் சந்நிதி தான், கோவிலுக்கு கைங்கரியம் பண்றதை தவிர என் வாழ்க்கையில நான் வேற ஒன்றுத்த காணேன் அப்படின்றவங்க கூட தினம் அவருடைய எத்தனையோ அவரோட வாழ்க்கையில வாழ்நாள்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறாரா இல்லையா? அதை ஏன் தவற விட்டு விட்டார்கள்? நம்ம வந்து இதை வந்து புடம் போட்டு பிரிச்சு 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 அக்கு வேற அணி வரைய பிரிச்சு இதுக்கு என்னென்ன என்னென்ன அது எப்படி இயங்குறது, பஞ்ச விஷயங்களா எப்படி புறமுகமா ஓடுறது, அதுக்கு எங்க இந்த வேகம் வந்தது, இந்த விலங்குக்கு, எந்த விலங்குக்கு, மனிதன்ற புத்தி கொண்ட விலங்குக்கு, ஆறாவது அறிவு கொண்டோன்ற திமிரு படைச்ச அந்த விலங்கு எப்படி வெளிநோக்கி பாய்கிறது தன்னுடைய கருத்துக்களை என்னுடைய அப்படின்னு, அந்த என்னுடையக்கு மாத்திரம் மீனிங் தெரியாம, நானுன்றதுக்கு மாத்திரம் மீனிங் தெரியாம, அது எப்படி வந்து இங்கு பறைசாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக? கரெக்டா இல்லையா? அடித்தளமா இல்லையா? எழுந்துண்டவனை பத்தி படம் போடாமல் அதுக்கப்புறம் அந்த உலகத்துல அவன் வந்து ஏற்றி வைக்கப்பட்டதுல ஆன்மீகம் பேசுறதும், ஏற்றி வைக்கப்பட்டதுல நாத்திகம் பேசுறதும், நம்பிக்கை கொள்வதும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும், இது எல்லாமே உன்மேல் ஏற்றப்பட்டவைகள் பா. நீயே பொதி சுமக்கிறவன், நாம் எல்லாம் பாரம் சுமக்கிறவர்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், இழைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னாரு பைபிள்ல வருது. என்ன வருத்தப்பட்டு பாரம்? நான் வந்து ஒயாம சுமக்குது, இரட்டைகளே நானே, நான் இருப்பதற்கு காரணமே இரட்டைகள், இரட்டை உணர்ச்சிகள், அதுல நானே முக்கியமா தன்னை புத்தியில ஐடென்டிஃபை பண்ணிட்டு மனத்துல சுட்டறிவா பதிஞ்சவைகள்ல, புரியுதுங்களா? அறிந்ததும் அறியாததும், தெரிந்ததும் தெரியாததும், புத்தியில் வேல்யூஸா நம்பிக்கைகளாக இருக்கிற, புரிந்ததும் புரியாததும் அப்படின்னு எல்லா ரீதியிலையும் இரட்டைகளா இருக்கிற அந்த நான் வந்து எதனால கட்டப்பட்டிருக்கு? அந்த நானுடைய இவைகள் இதுவே அடிப்படைக்கு ஆதாரமே இல்லாமல், கரெக்டா, இதுக்கே ஆதாரம் இல்லை, இது இரட்டை உணர்ச்சிகளால் கட்டப்பட்டது நான், இரட்டை உணர்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றது, இரட்டை உணர்ச்சிகளுக்கு நடுவுல அது இருக்கிறதுனாலேயே அது என்ன பண்றது, இரட்டை உணர்ச்சிகளை வந்து இந்த உடம்புல நடக்கிற மாதிரி கூட வச்சுக்காம உடம்பே நானுன்னு வச்சுண்டு, புரியுதா, ஒரு கைவலி கால்வலி வந்ததுலேருந்து எல்லாத்தையும் அந்நியப்படுத்தி, புரியுதுங்களா, அதையும் ஒரு விஷயமாக்குறது, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நான் உட்கார்ந்தாதாங்க எல்லாமே விஷயமாகும். கரெக்டா? என் பக்கத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் சேரை நகர்த்திக்கிறீங்களான்ற லெவலில் ஆறுதா இல்லையா? நானுக்கு பக்கத்தில் சங்கடப்படுத்தின்னு இருக்கிற ஒரு சேர் இடிச்சுட்டு இருக்கு, இதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறீங்களான்ற லெவலில் உள்ளுக்குள்ள இடிபாடுகளும் ஏகப்பட்ட டிராஃபிக்கையும் நானே தானே பண்ணிக்குது. ஃபர்ஸ்ட் நான் யார்ன்னு தானே போனோம், தான் யாருப்பா? புராணங்கள் கூறுகின்றதா? எதுவுமே சொல்றதில்ல. விழிப்பு நிலை ஆன்மீகம், சோ அதை கடந்து இருக்கிற ஒரு மெய்ஞான களம் இது, மெய்ஞான களம். எழுந்தண்டவனை பார்த்து அவன் உண்மையை தெரிஞ்சின்றா, எழுந்தண்டவன்றவனே ஒரு பொய் கூட்டு, பொய் அமைப்பு, அவனுடைய இந்த தற்போத உணர்ச்சி, அவனுடைய உணர்ச்சிகள், என்னுடைய வீடு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும், செலவாகும், பணம் இல்லை, அது நானுடைய என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய வீட்டு உணர்ச்சி, நானுடைய என்னுடைய நிலத்தோட உணர்ச்சி, நானுடைய தன்னுடைய சுட்டறிவுனுடைய உணர்ச்சி,
என்னவோ மூணு தடவையாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது கிடைக்கல, பிஹெச்டியே கிடைக்கல. அப்படி இப்படின்னு அலப்பல் புலம்புதல் பிரிக்க முடியாமல் அதற்கு பெரிய இதுவாக இருப்பது எது? தேகம் ஆன்மா என்கின்ற புத்தியிலேயே திணித்து காத்தால் எழுந்துக்கும் போது புத்தி எழுந்துக்கிறவதும் உடம்பாக தான் எழுந்துக்குது. இதுதான் அவர் சொல்றாரு. இது வந்து இது தற்போத உணர்ச்சிகள், நானினுடைய தற்போத உணர்ச்சிகள். இது வந்து தேகாத்ம புத்தியே, தன்னுடைய தேகமே, தன்னுடைய தேகமே ஆத்மா என்னும் புத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேகமே நான் அப்படின்னு அந்த புத்தி எழுந்துட்டு இருக்கிற புத்தியில சதா காலமும் அதுல ஏற்படுற என்னுடையவைகள்ல கூட அவனை பிரிச்சுட்டே தானே இருக்கும். இன்னும் நுணுக்கமா பிரிக்குமா இல்லையா? இங்கேயே பிரிஞ்சு நிக்கிறான்னா இங்க எப்படி பிரிஞ்சு நிக்காம இருப்பான்? கரெக்டா? அது உன்னோடது, அது என்னோடது இல்லை. அதை வந்து நீ எனக்கு கொடுத்துட்டு ஏமாத்தலாம்னு பாக்காத அப்படின்னு நிறைய வார்த்தைகள் உள்ள கற்பனைகள் உருவாயிட்டே இருக்கும்ல. ஏன்னா நான் அடிப்படையில் தேகமே நான் என்று அபிமானிக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பிறவியாக ஒவ்வொரு புத்தி அசைவிலும் நிறைய உணர்ச்சி அசைவுகள், அந்த உணர்ச்சி அசைவுகள் மூலமாக எண்ண அசைவுகள், அவைகள் மூலமாக உலகப்பற்றுக்கள்ல என்னுடையவைகளில் ஓயாத விவகரிக்கும் தன்மை. அங்கே சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டிருக்கின்றோமா இல்லையா? இப்ப வந்து எதையாவது ஆத்தீகத்தை மிச்சுக்கிறோமா, நாத்தீகத்தை பகிஷ்கரிக்கிறோமா? எதுவுமே பண்ணாம தானே பாக்குறோம், ஆராய்ச்சி தானே பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆராய்ச்சிக்குள்ள எதையாவது வந்து மேல் கீழ் சொன்னோமா, திருப்பி அது விழிப்பு நிலை டீச்சிங் மாதிரி தானே போவோம். கரெக்டா? விழிப்பு நிலை இது புரியாத குருவனுடைய டீச்சிங்காக தானே போவோம். கரெக்டா? புரியாத குரு தானே பேசிட்டு இருப்பார், இதுதான் மெத்தடுன்னு. கரெக்டா? இதுதான் மெத்தடுன்னு சொல்றது உன்னோட புத்தி சொல்றது. உன்னோட புத்தி எங்கிருந்து வருது, எங்க உற்பத்தி ஆறுது, அது என்ன தத்துவம் அப்படின்றத அவர் உணர்ந்தாரா? அது இருக்காது. எங்க இதெல்லாமே கம்ப்ளீட்டா சீர்திருத்தி அப்படி கொண்டு வந்து நிக்க வச்சார். சயின்ஸ நட்ட நடுவுல கொண்டு வந்து நிக்க வச்சார், எல்லாத்துக்குமே நிக்க வச்சார், ஆன்மீகத்துக்கும் நிக்க வச்சார். விழிப்பு நிலை ஆன்மீகத்தை மொத்தமா இது இதுல தானே நடந்துட்டு இருக்கு. இது மொத்தத்துக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் பகவானுடைய நானை பத்தி விசாரி, அங்கதான் ஆன்மீகம். கரெக்டா? மொத்தத்தையுமே புத்தி மனம் அகந்தை இந்த தேகாத்ம புத்தி இந்த தற்போத உணர்ச்சி இதுக்கு என்ன இன்னொரு ஷார்ட் நேம் வந்து இதுக்கு வந்து அறியாமை. தேகாத்ம புத்தின்னா என்ன? புத்தியே புத்தியினோட அசைவு வந்து உடம்பினோட அசைவு. உடம்பு தான் புத்தி, புத்தி தான் உடம்பு. ஸோ புத்தி வந்து எதுக்காவது பயப்பட்டுதுன்னா உடம்புல அதனுடைய வெளிப்பாடு தெரியும். கரெக்டா? அந்த காலத்தில் வந்து ராமன் கோபால்னு ரெண்டு பசங்க வந்து பக்கத்து வீட்டு பசங்க, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி, எத்தனையோ 100-150 வருஷம் முன்னாடி காசிக்கு போனதாகும். அங்கேருந்து ஒருத்தர் வந்து வந்தவர் வந்து விஷயத்த சொல்ற, ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க, ரெண்டு பேருக்குமே ரெண்டே ஒரே ஒரு பிள்ளைகள், ஒரு வீட்டு பிள்ளை பேர் ராமன், இன்னொரு வீட்டு பையன் பேர் கோபால். மாத்தி மாத்தி அவர் சொல்றார், ஃபர்ஸ்ட் வந்த உடனே ராமன் செத்து போட்டான் அப்படின்ட்டார். ராம வீடு வந்து ஒரே துக்ககரமா எடுத்து 3 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அட ஓய் ராம உயிரோட இருக்காயா, பக்கத்துல ஒருத்தன் சுத்தின் இருப்பான் அவன் பக்கத்துலயே, அவன் வந்து கோபால் இப்படி இருந்தானா அப்படின்னு அவர் கேட்கிறார். கோபால் அப்படின்னு, ஆமா அப்படிதான், அவன் தான் செஞ்சுட்டான். ஒரே வார்த்தையில புத்தி கலகலக்குதா இல்லையா? கரெக்டா? புத்தி கலகலக்குறதா இல்லையா? சோ மொத்த நம்மளுடைய விழிப்பு நிலையில நாம் வாழற வாழ்க்கை ஒவ்வொரு க்ஷணமும் காத்தால முழிச்சதுல இருந்து கடைசி புத்தி மறைகிற வரைக்கும்
புத்தி மறையறதுக்கு முன்னாடி உடம்பு மறையணும், உடம்பு உணர்ச்சிகள் மறையும், உலகம் மறையிறது, உடம்பு உணர்ச்சிகள் மறையிறது, மஞ்ச புலன் விஷயங்கள் மறையிறது, அதுக்கப்புறம் மனம் மறையிறது, எண்ணங்கள் மறையிறது, அப்புறம் புத்தியினுடைய இதெல்லாம் அசைவெல்லாம் நின்று போய் அப்படியே ஒடுங்குறது. ஏன்னா அதுக்கு இருப்பு இல்லை. இருப்பு இல்லாதது தேகத்தை பிடிச்சின்னு எழுந்துக்கிறது. அது பிடிச்சின்னு எழுந்தோம்னா கூட எல்லாரும் எழுந்துடாகணும், மனம்லாம் எழுந்துட்டாகணும், மனம் எழுந்துட்டாகணும், உலகம் எழுந்துட்டாகணும், என்னுடைய இவைகள் வந்து அத்தனையும் எழுந்து ஆட்டம் போடணும். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் ஆக்ரோஷமா பேசிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை இதுதானே, வேற என்ன இருக்கு? ஒட்டு மொத்தமா பகவான் என்ன பண்றது? இது பேர் அறியாமை. இந்த ஃபர்ஸ்ட் அறியாமை எது? நானே உனக்கு தெரியாது. நான் வந்து நான் அதை பண்ணணும், நீ போகணும், குழந்தைய போய் ஸ்கூல்ல ஏதோ டீச்சர் வர சொல்லியிருக்கா அப்படின்னும் போதெல்லாம் அந்த எத்தனை நான்கள் உருள்றது அங்க உள்ள. அறியாமையினால நான் பேசிட்டே இருக்குமா இல்லையா? உள்ள நான் பேசித்தேன்னா அதனுடைய இவைகள் பேசுமா இல்லையா? சரி, அவனை சொல்லி அவனை அழிச்சுன்னு போவோம். இங்க வீட்டை வந்து யார பாத்துக்க சொல்றது? மாமனாருக்கு வேற உடம்பு சரியில்லை. அப்படி இப்படின்னு 15 ஐட்டங்கள் என்னுடைய நானுடைய இவைகள், கரெக்டா? இந்த அறியாமை, இந்த சுட்டறிவு, தற்போத உணர்ச்சினால என்ன இருக்கு? உலகத்தை பத்திய சர்வ ஞானமும் பெரிய பாண்டித்யம் மாதிரி இருக்கு. அந்த பாண்டித்யத்தை இந்த உலகம் என்ன பண்றது? சிம்மாசனத்துல வச்சு, புரியுதா? அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கு ஆளுபவர்களும் சகலமான ஜனங்களும், கரெக்டா? கரெக்டா? புத்தியில ஹைலி இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறவன் தானே தற்போத உணர்ச்சி, வேற என்ன இருக்கு அதுல? அவனா? அவன் ரொம்ப சாமர்த்தியசாலி. 10 கோடி ரூபாய் நிலத்தை 10,000 வாங்கிட்டான் அப்படின்னா அவன் சாமர்த்தியம், புரியுதுங்களா? ஹைலி இன்ஃபர்மேட்டிவ். அந்த நானுடைய தனி திறனா, புத்தியினுடைய திறனா, புரியுதுங்களா? ஆனா அடிப்படையே இந்த நானே வந்து என்னன்னு தெரியாது. அப்படின்னா இதுதானே வந்து, இதுக்கு அப்பால ஒண்ணும் கிடையாது. இது பத்தியே அறியலன்னா எழுந்துட்ட நான அந்த உணர்ச்சிய ஏன் இப்படி வந்து நான் என்ன சென்டர் ஆக்கிண்டு இந்த தனித்த செல்ஃப் நான் பாவத்து மூலமா எல்லா யோசனைகளும் நிறைய பெறுகிறதே, 3 காலங்களாகவும் பெறுகிறதே, 3 வித கர்மாக்களாகவும் பெருக்கிட்டு இருக்கேனே, கரெக்டா? இப்ப நடந்துருக்கிற ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப இந்த நான் வந்து அறியாமையில யோசனை பண்ணும்போது என்ன ஆகும்? பிராரத்த கர்மம் ஜாஸ்தி ஆகும், கரெக்டா இல்லையா? ஆகுமா இல்லையா? நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சா என்ன ஆகும்? சஞ்சித கர்மம் ஜாஸ்தி ஆகும், கரெக்டா? அதை இப்படி பண்ணி அப்படி கரெக்ட் பண்ணணும். அந்த லாஸை வந்து நம்ம அடுத்த டிரான்சாக்ஷன்ல இப்படி பண்ணி ஏதோ உறவுக்கு பொண்ணு எடுக்கிற மாதிரி எடுத்து அப்போ இது கொடுத்து நம்ம பொண்ணை தலையில கட்டி வரதட்சணை கொடுக்காம என்னென்னவோ போடுமா இல்லையா? இதெல்லாம் என்ன நடந்து முடிஞ்சதை யோசிச்சுதானா இந்த நான் சஞ்சித கர்மம் பெருகுமா இல்லையா? விட்டதெல்லாம் பிடிக்கணுமான்னு நினைக்குமா இல்லையா, கரெக்டா? அப்புறம் எதிர்காலத்தை பத்தி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னமோ ஆகாமிய கர்மம் பெருகுமா இல்லையா? எல்லாவித திருபுகளையும் தான் என்ன என்பதே தெரியாவிட்டால் அங்க என்ன நடக்கிறது? எல்லா வினைகளும் பெருகின்றே இருக்கா இல்லையா? பொங்கி பொங்கி பெருகின்றே இருக்கா இல்லையா? அதுக்கு கீழே இருக்கிற ஒரு கொத்தடிமைதான் இந்த தற்போத உணர்ச்சி. இது ரெண்டும் சேர்ந்தது பேர் அகந்தை. நானு என்னுடைய தற்போத உணர்ச்சிகள் விஷயங்கள் உள்ளுக்குள்ள அப்படியே சுத்தி 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 மயமா இருக்கிறது. இதுக்குள்ளேயே வந்து ஆன்மீகம் பொறுமா. கொஞ்ச நேரம் குழந்தைய பத்தி கவலை, கொஞ்ச நேரம் நிலத்தை பத்தி கவலை, கொஞ்ச நேரம் தன்னுடைய எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதை பத்தி கவலை, அதுக்கு நடுவில் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆன்மீகம், எங்கேயோ ஒரு அதே உள்கடவை வந்து ஒரு கோவிலா படைச்சு அதை பத்தியும் பிரச்சனையா தான் யோசிச்சுப்பாங்க, புரியுதா? கோவிலுக்கு போறது ஒரு பிரச்சனை. அதை பண்ணாட்டி இந்த நான் வந்து
சீனமாயிடும். புரியுதா? அந்த என்ன நான் உடம்பாச்சே, நானுக்கு புகழ் போயிடும், நானுடைய திறமைகள்லாம் டிப்ளீட் ஆயிடும், அந்த சுவாமிக்கு வந்து கடன் பட்ட மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கணும். புரியுதா? அங்க போறது வர்றதுல இருந்து, பிரசாத நைவேத்தியம் பண்றதுல இருந்து, அர்ச்சனை பண்றதுல இருந்து, திருவிழா எடுக்கிறதுல இருந்து, என்னென்னலாம் பண்றதோ அது எல்லாமுமே நானுடைய புத்தியினுடைய வியாபாரங்களா இல்லையா? அவைகள் வந்து நானை பற்றியே அறியாமையும், நானினால் உதித்த ஜகம் கடவுளர்கள் அனைத்த பத்தியும் அறியாமையினுடைய மொத்த கூட்டே நான் தானே, நான் பாவம் தானே. அதுக்கு இந்த செய்யுள்ள பகவான் வந்து ரொம்ப அற்புதமா சொல்றது. என்ன சொல்றதுன்னா, அறியாமை விட்டு அறிவு என்றாம். என்ன அறிவு? ஃபர்ஸ்ட் இதுவே அறியாம நானை பத்தியே தெரியல, அப்ப இருக்கிறதெல்லாம் குப்பை தானே இருக்கும். கரெக்டா? என்னுடைய இவைகள் என்னவா இருக்கும்? நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கோசரம் பயப்படுறியே, அவங்ககிட்ட பயப்படுறவன் அவன் அப்படின்றத நீ உணரலன்னா அப்ப என்ன ஆகும்? பயப்படுறவனை இன்னும் பயப்படுத்துறதுக்கு அவனுடைய பயந்தவர்களை இங்க பெருக்கின்றே இருக்குமா இல்லையா? தற்போத உணர்ச்சி. கரெக்டா? அவனுடைய வைகள் வந்து பயந்தவனுடைய தன்மைகள் கூட்டஞ்சேர்ந்து நிறைய அவனை மொய்க்குமா இல்லையா? எங்க எனக்கும் பணக்கம் கூட, எனக்கும் பயப்படு, நானும் பயமுறுத்துறேன். எண்ணங்களா பயமுறுத்தும், உணர்ச்சிகளா பயமுறுத்துமா இல்லையா? இங்க வந்து நான் வேற, இந்த என்னுடைய வகைகள்னு சொல்லக்கூடிய தற்போதைய உணர்ச்சிகள் வேற, எங்க தனித்தனியா? இங்க தனித்தனி இல்ல, அது ரெண்டும் சேர்ந்த கிளஸ்டர் பேர் அகந்தை. ஒண்ணுத்த ஒண்ணு பிரியாம இருக்கு. ஏன்னா நான் வந்து உற்பத்தி ஆகுது, இது தேகத்தை தானா நினைக்கும் போது எழும்புற ஒரு உணர்ச்சி. கரெக்டா? தகப்பனா நினைக்கிறீங்க, அப்ப குழந்தைக்கு ஏதோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா குழந்தைக்கு ஏதோ பண்ணணுன்ற உணர்ச்சியிலே தகப்பன் உணர்ச்சி வந்துடுதா இல்லையா? புரியுதா? அந்த தகப்பன் உணர்ச்சின்றது ஃபர்ஸ்ட் உணர்ச்சி வர்றதுக்கு அந்த உணர்ச்சி கொண்ட குமரேசன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதனும். அது பேர் அறியாமை. அப்புறம் அந்த உணர்ச்சிக்கோசரம் நீங்க உள்ளுக்குள்ள உணர்ச்சிக்கு இறங்கிடுறீங்கல்ல. ஆமா, யூஆர் நீங்க என்கொயர் பண்ணல, விசாரிக்கல. உணர்ச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு பயந்தவன், யாரு தகப்பன், யாரோட குழந்தை, யாரு அப்பன், யாரு பொண்ணு, அப்படிலாம் நீங்க என்னைக்கும் விசாரிச்சது கிடையாது. விசாரிக்காதப்போ நான் மாத்திரம் அப்படியே பயத்தினோட மொத்த தொகுதியா தனக்கு தானே தானா விருட்சம் போல, விஷ விருட்சம் போல வளர்ந்துட்டே இருக்கு. புரியுதா? அப்ப அது வளரும் போது இவைகளோட சப்போர்ட்ல தானே அது தீனி போடப்பட்டு வளரும். நாம் போகாட்டி, என் குழந்தைக்கோசரம் நாம் போகாட்டி, என்னென்னலாம் நடக்கும்ன்றதுக்கு உங்களுடைய பயந்தவனுடைய நான்கள் வந்து ஒண்ணு உங்களுடையவைகளாக இங்க உருவாகி நிற்குமா இல்லையா? கண்டிப்பா. ரெண்டும் சேர்ந்த கிளஸ்டர் பேர் அகந்தை. அப்போ அந்த தற்போத உணர்ச்சிகள், பயந்த உணர்ச்சிகள் வந்து நான் பிடிக்குதாங்க. இன்னும் வந்து மொய்த்து பலம் பொருந்திய பயந்து அத பயத்திலேயே நீங்க போயிடணும். புரியுதா? அப்படியே அசையாம நிப்பீங்க. புரியுதா? மொத்தத்துல இந்த உலகத்துக்கும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், ஆன்மீகமே அடியோட கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அடிப்படையில இங்கு தகப்பவன் எவன், இங்கு பயந்தவன் எவன், இங்கு திருப்தியுற்றவன் எவன், இங்கு ஆன்மீகம் திருடுபவன் எவன், இங்கு நாத்திக கருத்துக்களையே என்னுடைய கருத்துக்களாக, அதாவது இந்த நான் என்னுடைய கருத்துக்களாக வைத்துக் கொண்டிருப்பவன் எவன். புரியுதுங்களா? இது வந்து அடிப்படை அறியாமை. இதே வந்து நானை பத்தி விசாரிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நான் வந்து உணர்ச்சி பதிவுகள்ன்ற கூட்டங்கள்னால கணந்தோறும் புத்தியில எழுந்துகிட்டு இருக்கு, அது நீங்கள் உங்களுடைய உண்மையான நான் கிடையாது அப்படின்னு விசாரத்தை முடிச்சு அப்படின்னா அது இது எங்கேருந்து உதிக்கிறதுன்னு அந்த இடத்த பார்த்து, அந்த இடத்துல இருக்கிற சொரூபத்தை பார்த்து, அடாடா இதை போய் இதை விட்டுட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுவாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்க ஞானம் அடைஞ்சிருந்தீங்கன்னா எப்படி வாழ்வீங்க? உங்களை பயம் வருமா? தகப்பனா மாறுவீங்களா? மாறக்கூடாதுன்னு இல்லை, அது உடம்புக்கு கிடைத்த பிராரத கர்மத்தினால வந்த ரோல், அதை செய்துதான் ஆகணும். இப்ப நம்ம தவிர்க்கிறதுக்கோசரம் பேசல. புரியுதா? பொய்யா பேசி பேசி எஸ்கேப் ஆறது கிடையாது. இது சத்தியமான ஒரு ஃபீல்டு, இது உள்கடந்த நிலைமை. அதுதானே தமிழ்நாட்டுல கடவுள் கடவுள்ன்றாங்க.
உள்கடந்து என்ன இருக்கு, இந்த நானை கடந்தது என்ன, என்ன நிலை, என்ன சுரூபம், அது எங்கிருந்து இந்த நான் வருகின்றது. இப்ப நானும் விசாரிச்சிருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும், அதே விஷயத்துக்கு மற்றவங்க எப்படி இருக்காங்களோ, அஞ்ஞானிகள் எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் உங்களுக்கு, நீங்களும் ஒரு தகப்பன் தான், உங்களுக்கு வந்தா கூட உங்களுக்கு சுரூபம் எப்பவுமே தெரிஞ்சதுனால எல்லாமே அப்பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த பதட்டம் கூட உங்ககிட்ட வராதா இல்லையா புத்தியில எழுந்துக்கும் போது. சரி, 8 மணிக்கு போகும்போது, ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பார்த்துக்கலாம், கரெக்டா. அந்த ஒரு நேரடியான உள் தரிசனம் கிடைத்ததனால் வந்த பலனானது உங்க நானை வந்து எப்பவுமே புத்தியினுடைய அசைவை வந்து உங்களை மீறி புத்தி அசையாது, கரெக்டா. அதை மீறி எண்ணங்கள் உற்பத்தி ஆகாது, அதை மீறி பிரபஞ்சத்தில் ஒன்றும் நடந்து விடாது, கரெக்டா. அப்சல்யூட் லார்ட் இல்ல அது. பட் மனித சமுதாயம் என்னவாயிருக்கு, நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகத்தினால, பகவான் ரமண மகரிஷி இதை சொல்லாத வரைக்கும் நடந்து கொண்டிருந்த ஆன்மீகத்தினால் என்ன நடந்தது, கம்ப்ளீட்டா இதுதான் ஆன்மீகம் நாத்திகம் ஏரியாவே, கரெக்டா. ஆன்மீகமும் இங்கதான் நடக்கிறது, நாத்திகமும் இங்கதான் நடக்கிறது, ரெண்டும் கெட்டா நிலைமையும் இங்கதான் நடக்குது, கரெக்டா. எல்லாத்துக்குமே நான் தான் அடிப்படை. நான் இல்லாத நானே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சமுதாயமே இயங்கின்னு இருந்ததுனா அதனுடைய கதி என்ன? இல்லையா? அதான் அவர் பகுத்து பகுத்து சொல்றாரு, வார்த்தைக்கு வார்த்தை பகுத்து சொல்றாரு. இது வந்து அறியாமையினால் நான் விசாரிக்கப்படாமல் இருக்கும் வரை இங்கு தற்போத உணர்ச்சிகளால், தற்போத உணர்ச்சிகளால் என்ன பெருகிட்டு இருக்கோம், தற்போதமே பெருகிக்கிட்டு இருக்கோம். எப்ப பாரு உணர்ச்சி வசப்பட்டு கிடப்போம், எப்ப பாரு எண்ணமயமா ஒரே உங்களுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை என்ன, அப்புறம் குழந்தை பழைக்குமா உங்ககிட்ட பொறுமா, கரெக்டா. குழந்தையோ ஒரு பெரிய தேசத்தையோ ஆளுகின்றீர்கள் வச்சுங்க, இல்லாட்டி ஒரு கம்பெனி நடத்துறீங்க வச்சுங்க, ஒரு குடும்பத்தை நடத்துறீங்க வச்சுங்க, உங்களுக்குள்ள ஃபுல்லா குழப்பம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அப்படித்தானே வச்சிருக்கோம், அது நானே கவனியாதவர்களை அது அப்படித்தானே படுத்தும். அந்த விஞ்ஞானத்தை தான் சொல்லுது. அந்த விஞ்ஞானத்தை கூட மூலம் என்ன பண்ணுது, பகவானு இத தூக்கு, இதனுடைய மூலம் என்ன, அப்படியே ஒரு கோடு போடுது. இவைகளுடைய மூலம் என்ன, ஃபர்ஸ்ட் இவைகளுக்கு இருப்பு இருக்கா, இங்கேயே கேள்வி ஆரம்பிக்கும் போதே நானுக்கே கேள்விங்க. அப்புறமா தான் என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய இவைகள், சரிங்களா. அப்படின்ட்டு இதெல்லாமே இது வழியா இதுக்கு வரோமோ, இல்லாட்டி இதையே நேர கேள்வி கேட்டு, புத்தியே கேள்வி கேட்டு, ஒவ்வொரு க்ஷணமும் பஞ்ச புலன் விஷயங்கள்லையும் எண்ண ஓட்டங்கள்லையும் தனித்து இருக்கிற அத்தனை பாவங்களையுமே நேரடியா குரு சந்நிதியில இருந்து தான் பண்ண முடியும். குரு சந்நிதியில அப்படியே வாங்கிக்கணும், இருந்து 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 பலத்தை, இது வந்து அசுர பலம், புரியுதுங்களா. ஒரு யானை வடிவத்தோட சிங்க பலம் சேர்ந்து இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சிம்மத்தோட பலம், புரியுதுங்களா. அதனுடைய அந்த தைரியம், அதனுடைய கம்பீரம், அதனுடைய இது சக்தி, யானையா இருந்துட்டு சேர்ந்து இருந்ததுன்னா, ஞானமா இருந்து சேர்ந்ததுன்னா அதுதானே ஆன்ம ஞானம், கரெக்டா இல்லையா. என்ன இங்கு இருக்கின்றது, இந்த நானுக்கு முன்னால் நான் ஏன் எழும்புகின்றது, எழும்பினால் அது எங்கிருந்து எழும்புகின்றது, அதற்கு ஆதாரம் என்ன, இதெல்லாம் அப்புறம் எனக்கு என்னுடைய தற்போத உணர்ச்சிகள்லாம் அப்புறம், காலம் அப்புறம், தேசம் அப்புறம், என்னுடைய உடைமைகள் அப்புறம், என்னுடைய சுட்டறிவு அப்புறம், இதெல்லாம் வந்து அறியாமையினால் ஏற்பட்டது. இதனுடைய அறியாமையினால் இவைகள் முளைத்து கொண்டே இருக்குமா இல்லையா. உங்க குழந்தை வந்து, அப்பா வந்து டீச்சர் உன்னை வர சொல்றாப்பா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு நீங்களே பயப்படுறவா இருந்து, ஐயோ டீச்சர் எதுக்கு வர சொல்றவனும், எல்லாத்துக்கும் சந்தேகம், எல்லாத்துக்கும் பயம். ஆனால் டபால்னு ஒண்ணுமே பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், கண்டதெல்லாம் அவன் சொல்லி சொல்லி பெருக்கிடுவானா இல்லையா ப்ராப்ளத்தை. எங்க அப்பாட்ட சொன்னேன் வர முடியாதுன்னார் அப்படின்னு
நிஜமாவே டீச்சர் நல்ல ரிப்போர்ட் கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பா. இப்ப பையன் மேல இருந்த நல்ல ரிப்போர்ட் போட்டா உங்களை விட உங்க மேல பயங்கர கெட்ட ரிப்போர்ட் அவ்வளவு உருவாயிடுவா இல்லையா? ஏன்னா அது தத்தாரி அப்பனா இருப்பான் போல் இருக்கேன், தருதல் அப்பனா இருப்பான் போல் இருக்கேன், பொறுப்பா வாயான்னு சொல்லி அனுப்பிச்சா. நீங்க பயந்தவரா இருந்து நீங்க மாவட்டத்துக்கு உங்க சைலன்ஸ்லயே என்ன ஆகும் பெருகிடுவாங்க. உங்களை 6 மாசம் முன்னே சொன்னவங்க அப்படின்னு வாங்க பெரிய குண்டைதான் தூக்கி போடுவாங்க 6 மாசம் நினைச்சு, கரெக்டா இல்லையா? அப்படித்தானே இங்க ஜன சமுதாயம் என்னுடைய இவைகள்ல போயிட்டே இருக்கு. புத்தி வேகமா வேலை பண்றது, மனம் வேகமா வேலை பண்றது, அன்றாட வாழ்க்கை அப்படியே ஜகம்லாம் உண்மை இல்ல. இதுக்கு தானங்க உலகம், இதனுடைய இந்த கர்த்தா நான் என்ற பாப கர்த்தாவுக்கு எழுந்த ஒவ்வொரு சிறு அசைவுகள் கொண்ட தற்போத உணர்ச்சிகள் தானங்க இங்க உலகமே, அவங்களுடைய உலகமே, அவங்களுடைய கடவுளர்கள் கூட தானங்க. சோ எல்லாமே ஆட்டங்காணுமா இல்லையா? கரெக்டா? பகவான் என்ன சொல்றது நேரடியா? தேகாத்ம பாவமாகிய அஞ்ஞானத்தை, இது பேர் வந்து சொல்லுங்களா, இது வந்து அறியாமைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை என்ன, அஞ்ஞானம், அதாவது ஞானமற்ற தன்மை, ஞானம் இலா தன்மை. இந்த ஞானம் எங்கப்பா கிடைக்கும்? கோவிலே கிடைக்கும். கோவிலே உன்னோட படைப்பாச்சேப்பா, உன்னுடைய இவைகள்ல வருதா இல்லையா? அங்கேயே கிடைக்கும். ஆனா நீ குருவன் அடின்னு என்ன, அவர் என்ன பண்ணுவார், கரெக்டு அங்க போ, நான் உன் கூட உன் கர்மத்துக்கு தான் எல்லாம் பண்ணி வைப்பேன். இந்த டீச்சர் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு நீங்களே போய் ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிட்டுட்டு அந்த குழந்தைய அழிச்சுட்டு பயத்தோடு அப்படி நடுங்கிட்டு போகும்பொழுது விநாயகர் கொடுத்த பிரசாதம் மாதிரி, நான் உங்க நல்ல விஷயத்துக்கு தான் உங்களை வர சொன்னேன், ஏன் இப்படி பயந்து வரையில் இப்போ தைரியமா வாங்கோ அப்படின்னு கூடுவா டீச்சர். புரியுதா? உடனே அப்பா விநாயகர் கொடுத்துட்டாரு நினைச்சுவீங்களா இல்லையா? விநாயகர் கொடுத்துட்டார், விநாயகர் அவ ஏதோ கெட்டது சொல்ல வந்தா, ஏன்னா உங்க புத்தி பயந்ததுன்னா அங்க கெட்டதுதான் நடக்குதுன்னு நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம், கரெக்டா? அதுக்கு நீங்க உடனே ஒரு படைச்சுக்கிறீங்கல்ல உங்களுடைய விழிப்பு நிலை ஆன்மீகத்துக்குள்ள, அவங்க இதுக்கு தான் படைச்சிருக்காங்க. இப்படிலாம் வந்து இனிக்கோ வந்து தெளிவாயிட, இங்க எங்கேயுமே கிடையாது. என்னையும் சேர்த்து இந்த கடவுள் விக்கிரகமா இருக்கிற என்னையும் சேர்த்து அதுவே உள்ள கடக்கணும் நீ, புரியுதுங்களா? ஆமா எப்பவுமே அப்படி. ஆமா தெளிவு ஏன் இல்லைன்னா நான் இது என்னன்னு தெரியாது. இது வந்து இப்பத்திக்கு எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய அப்பான்ற ஒரு கதாபாத்திரம், அம்மான்ற கதாபாத்திரம், அக்கான்ற கதாபாத்திரம், நொந்தவர்ன்ற கதாபாத்திரம், சிறந்தவர்ன்ற கதாபாத்திரம், படித்தவர்ன்ற கதாபாத்திரம், படிக்காதவன்ற கதா, எல்லாத்தையும் போட்டுங்க. தவர் தவர் தவள் தவள் எல்லாத்தையும் போட்டுங்க. அதுதானே இங்க மையம். அதெல்லாம் என்ன உடம்பு தானே, அது ஞானம் இல்லாத தன்மை. இது ஞானம் இல்லாத தன்மைனா இது எப்படிடா வரும்னு ஃபர்ஸ்ட் எங்கிட்டே இந்த இடத்தை எப்படிடா ஆரிஜினேட் ஆகும், இது ஃபர்ஸ்ட் உலகம் கேட்க வேண்டாமா? எப்பேற்பட்ட ஒரு மனிதனும் மனம் படைத்தவன், மனம் கொடுக்கப்பட்டதே இதற்குத்தானே. எங்கேருந்துப்பா எனக்கு உள்ள வந்து இப்படிலாம் வந்து விசித்திரமா ஒரு பயம் வருது, ஒரு நடுக்கம் வருது. பயப்படுறவன் யாரு? கை காலில் ரியாக்ஷன் தெரியுது, ஆனா உள்ள பயப்படுறவன் யாரு? ஆதி மூலம் என்ன, அந்த உணர்ச்சி என்ன, அந்த உணர்ச்சி தானே நான் பாவம். அது நான் பாவம், அதனுடைய மூலத்தை விசாரிக்காத வரைக்கும் அது இப்படி உணர்ச்சி கொண்டு அஞ்ஞானம், அஞ்ஞானமா ஞானமில்லா தன்மையா அறியாமையா தன்னைத்தானே இந்த வகையராவை சேர்த்துக்கிட்டு உலகத்தையும் சத்தியமாக்கி அங்க விநாயகரையும் படைச்சு அவர்கிட்ட போய் ஒரு 10 ரூபா இல்லாட்டி 50 ரூபா அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு, என்னங்க உங்களை 9 மணிக்கு ஸ்கூல் திறக்கும் போது வாங்கன்னா 11 மணிக்குன்னு அது நீங்க சொல்ல முடியுமா? 2 மணி நேரம் ஆயிடுத்து ஒரே கூட்டமான கூட்டம் விநாயகர் கோயில். அப்புறம் அதுல வேற நீங்க அந்த 2 மணி நேரம் பரவாயில்ல,
என் ஃபர்ஸ்ட் என் தைரியம் எனக்கு வரணும், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருமை மாதிரி நீங்க அதுக்கு பண்ணது அதுக்கு கெட்ட பேர் வந்தா கூட பரவாயில்ல குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு உள்ள நுழைஞ்சாலும் அங்க கிடைச்ச பிறகு எல்லாம் எங்க என்ன ஆயிடும், நீங்க இந்த மாதிரி எடுத்த முடிவுக்கு 2 மணி நேரம் போனாலும் போகட்டும் அப்படின்னு கால் கடுக்க கியூல நின்று விநாயகரை சேவிச்சு முடிச்சு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு டீச்சருக்கே பிரசாதத்தை கொடுத்து புரியுதா, எனக்கே லட்டான்னு கேட்கற லெவல்ல புரியுதா, எல்லாம் எதனுடையது நான் பாவத்தோடது இல்லையா, எல்லாமே நான் பாவத்தோடது இல்ல, நான் பாவம் என்னவென்று அதன் மூலம் என்னவென்று என்னை மனிதனாகி இங்கு விவரிக்க வைத்து என்னவோ வந்துருக்கட்டும்ங்க, இன்னைக்கு கேட்ட இப்ப இந்த க்ஷணம் கேட்டீங்கல்ல இங்கேருந்து ஆரம்பிங்க எல்லாரும், அந்த க்ஷணத்திலிருந்து எந்த உணர்ச்சிக்கும் அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி ஒரு நான் இருக்கின்றதா, அந்த உணர்ச்சி எதனால் வருகின்றது, வந்ததுன்னா யாருக்கு வந்தது, கரெக்டா எங்கிருந்து வருது யாருக்கு வருது, முன்னாடி எங்க இருந்தது அப்படின்னா முன்னாடி நீங்க பயந்த தன்மைகளா இருந்திருக்கிறீர்கள் பதில் வரும், சொல்லாமையே எல்லாருக்கும் தெரியும் நான் பிறவியிலே பயந்தவன், பிறவியிலேயே வந்து அப்படி கேள்வி கேட்டு அதிர பேச தெரியாதவன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வரும், உடனே பேச தெரிஞ்சவங்கலாம் தைரியசாலிகள்னு அர்த்தம் கிடையாது, குருட்டாம்போக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா, குருட்டு தைரியம் அசட்டு தைரியம்னு சொல்லணும் புரியுதா, அதுவும் சரி கிடையாது, மொத்தத்துல இது வந்து வெளியில செய்யப்படுற விசாரணை இல்லை, உள்ள தன்னையே நோக்கி அதுக்கு முக்கியமான சக்தியை கொடுக்கிறவர் வந்து குரு, உணர்ந்தவர், இந்த இடத்தில் என்ன இருக்கிறது, புத்தியை கடந்த நிலை என்ன நிலை, இங்க வந்துட்டு இங்க வாழு அப்படின்னு பண்ண வைக்கிறவர் அவர், இங்க இது என்னவோ உணர்தல் புரியுதுங்களா, உணர்வு உணர்வை வந்து உணரதானே முடியும், இந்த உணர்தல் நடந்து முடிஞ்சதுன்னா இதைதான் என்ன சொல்லுவாங்க கிருத்த கிருத்தியன்னுவாங்க, செய்ய வேண்டியதை செய்தவன் அவன், வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் கிருத்த கிருத்தியன், யாரு இந்த உணர்வு மையத்தை டச் பண்ணவன், இதெல்லாம் இதுக்கு உடனே இதை விட்டுடணும்னு அவசியம் கிடையாது, அங்கதான் வந்து குரு வந்து எல்லா விதத்திலையும் வந்து எல்லாத்தினுடைய சயின்ஸையும் சொல்லுவார் புரியுதா, இது வந்து ஞானமடைதல், இந்த ஞானமடைதல்னால இந்த கர்மாக்கள் செய்யாம போயிட முடியாது போக வேண்டாம் போருமா, இந்த சூக்ஷமம் தெரிஞ்சவர் அவர் புரியுதா, நான் வந்த வழியும் அது நான் தைரியமா சொல்றேன், துளியோடு குழந்தையோட பிரச்சனை கூட நான் பர்ஃபெக்டா போய் முடிச்சுட்டு வந்திருக்கேன், பெரிய விஷயங்களையும் முடிச்சுட்டு வந்திருக்கேன், ஏன்னா அடிப்படையில உணர்வை உணர்ந்தவன், அதனால இங்க இந்த உலோகத்துல என்ன நடக்கட்டுமே புரியுதா, அதான் என்ன சொல்றோம் நம்ம 150 தடவை இந்த பூமியை அழிக்கிற மாதிரி பயந்து கிடக்காங்க, ஒவ்வொரு தேசமும் நியூக்ளியர் ஆர்ம்ஸை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கு, 1 தடவை அழிச்சா போறாதான் அவ்வளோ பயம், 150 மடங்கு பயம் புரியுதா, மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்றதுக்கு இதே பூமியிலேருந்து எடுத்து இதே பூமியே தீட்டின மரத்திலேயே கூர் பார்க்கறதுன்னு வாங்கல, பயம் தானே காரணம், எல்லாத்துக்கும் பயம் தானே காரணம், ஆளுபவர்கள்லேருந்து சாதாரண மனுஷன் வரைக்கும் நான்னுடைய ஃபண்டமெண்டல் தெரியாத தானே காரணம், மெய்ஞானம் இல்லாத தானே காரணம், நம்ம மெய்ஞான கல்வியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ரிஷிகள் எல்லாருமே பெரிய பெரிய மகான்கள் உணர்ந்தமார்கள் முக்கியமாக ரமண மகர்ஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க, இதை முடி இதுக்கு துறவு வேண்டாம், துறவுன்னா அர்த்தம் இங்கேருந்து ஓடி போடுது புரியுதா, பையனுடைய ஸ்கூல் பிரச்சனை ஜாமங்க இல்லையா 1 மாசம் அம்பேல் எஸ்கேப், சமயத்துக்கு சபரிமலை வந்து தானே இன்னும் வசதி, அம்மா நீ பார்த்துக்கோமா, எல்லாம் நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேம்மா, அதுர பேச மாட்டேம்மா டீச்சர் கிட்டலாம் போய் எல்லாத்துக்கும் பயம்,
இதுக்கு சமுதாயம் அமைப்போ முன்னிலை கொடுக்கிறதோ? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், வாரத்துக்கு ரெண்டு வகுப்புகள் இருந்து ஆரம்பிங்க, ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் இருந்து ஆரம்பிங்க, மெய்ஞான கல்வி ஆரம்பிங்க, நானற்ற சும்மா இருத்தல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, ஓப்பனா சொல்லிக் கொடுங்க. உள்ள திடகாத்திரமான புத்தி கொண்ட தன்னை அறிய தாபம் கொண்டு அந்த அட் த சேம் டைம் இங்கேயும் எல்லா ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்லையும் அவன் வீரனா இருக்கணும், சூரனா இருக்கணும். பொறுமா, இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும். தன்னை பார்க்க தகுந்த புத்திக்கு எல்லா வல்லமையும் வரும். தன்னை பார்க்க தகுதி படைக்கின்ற தகுதி ஆகின்ற ஒரு மனதுக்கு எல்லா திறமைகளும் வரும். வருமா இல்லையா? அதுக்கு தானே அந்த மெய்ஞான கல்வி. அந்த மனத்துக்குள்ள அவனுடைய மனத்தையே அவனை பார்க்க வைக்கிறது, அவனோட புத்தியே பார்க்க வைக்கிறது, இதெல்லாம் கடந்து ஏதானு இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு அவனை தூண்டுறது, இப்படின்லாம் இங்க ஆரம்பிக்கப்படணுமா இல்லையா? ஒவ்வொரு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கப்படணுமா இல்லையா? வயோதிகத்தினால நாளைக்கு சாக போடுற கிழவர் கூட மனம் பூரா என்னன்னே தெரியாம ஆசாபாசங்கள்ல நிரம்பி கிடக்கும், மூன்று காலங்களா நிரம்பி கிடக்கும், எதிர்பார்ப்புகளா நிரம்பி கிடக்கும், புத்தி பூரா நிறைய உணர்ச்சி மயமா இருந்துட்டு இருக்கும். அப்புறம் நான் செத்து போறேன் செத்து போறேன்னு அவருடைய சுய பச்சாதாபத்துக்கு எல்லையே இருக்காது. கரெக்டா, எனக்கு வயசாயிடுத்து போய்தான் அப்படின்னே தன்னைத்தானே, ஏன்னா நான் தெரியவே தெரியாது, தான் யார் என்று ஒருவருக்கும் தெரியாது, சொல்லிக் கொடுப்பாரும் இல்லை, உணர்த்துவாரும் இல்லை. ஆனா இங்க எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க, பாரத பூமியில முதல்ல இதை பண்ணு, முதல்ல இதை பண்ணு, பண்ண வேண்டியதை பண்ணு, இதுக்கு இதெல்லாம் விட வேண்டான்னு வேற நம்மளுடைய ப்ரொஃபஸர் ரமண மகரிஷி என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, துறவு வேண்டாம்பா, எனக்கு ஏதோ வந்தது அதனால நான் அப்படி இருந்தேன், யாரும் துறக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் துறக்கிறதுக்கு துறப்பவன் எவன்? திருப்பி அங்கேயும் அங்கேயும் தள்ளுறாரு. பயத்தை நீ எப்படி துறப்ப? ஆன்ம தரிசனம் கிடைச்சாதானே எல்லாம், ஆன்ம தரிசனம் கிடைச்சா உனக்கே தெரிஞ்சிருமே, மனமே ஆற்று கிடக்குமே. சர்வ சங்கல்ப சன்னியாசின்றது தானே ஆன்ம ஆன்ம ஞானம். அப்படின்னா என்ன, நேர உணர்வு மையத்திலிருந்து ஆபரேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து சாதாரண அன்றாட வாழ்க்கையில இங்க பயமும் குழப்பமும் நடுக்கமும் என்ன, நான் அடிப்படையில தெரியாததுனால எந்த எண்ணமும் அதற்கு பின்னாடி இருக்கிற எந்த உணர்ச்சியும் வந்து காலத்தாலையும் தேசத்தாலையும் உங்களுடைய தகுதிகளையும் அங்க வச்சுக்கிட்டு உங்களை நடுக்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். செயலே ஸ்திரம்பட செய்ய முடியாது. அப்புறம் நீங்களே உங்களை கேட்டுப்பீங்க, இதுக்கு இந்த டீச்சர் வர சொல்றா, அது மாட்டுக்கு ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்குது ஸ்கூலு அப்படின்னு அங்கேயே ஒரு தர்ம சங்கடமா ஆரம்பிக்கும். ஆக்சுவலா அது பயத்தினால வந்த ஒரு நடக்கும். சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போன்னு அதுக்கு மேல உங்களுடைய வைகள் வந்து உடனே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பாக்கு டேடிக்கு ஒரு வாரம் இப்போதைக்கு இல்லாத டூரை கூட நீங்களா வாங்கி தருவிச்சுன்னு கிளம்பிடுவீங்க பயத்தினால. கரெக்டா? ஸோ எதையுமே பண்ண முடியாது, எல்லாத்தையுமே தவிர்ப்பது விளக்குவது மாற்றுவது அது முன்ன, ஏன்னா முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டு அதை பற்றி என்னமோ பாவிச்சு நடுங்குது, பாவிச்சா தானே நடக்க வரும். கரெக்டா? ஓப்பனில் இருக்கு தெரியாது, ஓப்பனில் இருக்குதுன்னா எப்படின்னு தெரியாது புத்திக்கு, மனத்துக்கும் தெரியாது, எதுவாகவும் இல்லாமல் இருப்பது எப்படின்னு தெரியாதே. அப்புறம் ஸோ எல்லா ப்ரீ கன்க்ளூடட் ப்ரீ கன்சீவ்டு ஜட்ஜ்மெண்ட்ஸு கன்க்ளூஷன்ஸு பிளான்ஸு அது மூலமாக அவாய்டிங்க, புரியுதுங்களா, சர்க்கம்வென்டிங்கு அப்படி நுழைஞ்சு நுழைஞ்சு தப்பிக்கிறது, ஒன்றுத்துக்கு இன்னொன்று அர்த்தமற்ற பதிலை சொல்லிட்டு இருக்கிறது, காலத்தில் தள்ளுறது, வேற எதுலையும் பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சு என்னென்னவோ பண்ணுமா இல்லையா? நான் பாவம், ஏன்னா நான் பாவம் பார்க்கப்படலைன்னா நான் பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தனி மனிதன்லேருந்து பெரிய சமுதாயம் வரைக்கும் எப்படி போவோம்?
பாஞ்சு போராடி அவனுக்கு தெரியாமே அவனை அபகரிக்கிறது தான் வாழ்க்கை முறையா இருக்கும். கரெக்டா? ஒத்தர ஒத்தர் என்ன எல்லார பத்தியும் கன்க்ளூஷன்ஸே பேட் கன்க்ளூஷன்ஸா இருக்கும். எல்லாம் ஒரே மதிப்பீடுகளா தான் இருக்கும். வாழ்க்கை பூராவுமே ஒரே மதிப்பீடுகள். இதுலயே தினம் தினம் அதே பேச்சுக்கள், அதே உணர்ச்சிகள், அதே தவிர்த்தல்கள், அதே எதிர்பார்ப்புகள், அதே கோபதாபங்கள் அப்படியே போயிட்டு என்னைக்கோ ஒரு நாள் வந்து நான் போறேனேன்ட்டு அது வேற. புரியுதுங்களா? எதுவும் போல வரல எல்லாத்தினோட விடையும் இங்க இருக்கு. பொறுமா, எதுவுமே பிறக்கவே இல்லைன்னு போய் முடிய போறது. கேளுங்க ஐயா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த புத்தி வர வந்து இது பண்ணும் போது, நான் ஒரு ஆள் தனியா இருந்துகிட்டு என்னை சுத்தி ஒரு 1000 பேர் இருந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி, ஒரு வில்லு அம்பு எல்லாம் வச்சிருக்க மாதிரி, மனசு வந்து நான் உங்களை கண்ணு பாக்குது, உங்களை கூர்ந்து பாக்குறேன், பட் மனசுக்குள்ளார அவ்வளவு எண்ணம் இருன்னு சொன்னாலும் இல்லாம இருந்தது. அவ ஒண்ணுமே ஒரு நிமிஷம் கூட என்னால சைலன்ஸா இருக்க முடியல. அதுக்கப்புறம் நீங்க இந்த அறியாமை அஞ்ஞானம் ஞான தன்மைன்னு சொன்னீங்க, அப்பதான் நான் நினைச்சேன் நம்ம இருக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்மளுக்கு என்ன வழி கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சொன்னீங்க குரு சன் இதெல்லாம் போகணும்னா குரு சன் நீங்கள் மட்டும்தான் உங்களால் கரை சேர்க்கும்ட்டு. சத்தியம் சத்தியம் அது சொல்லியிருந்த ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே இருக்குது. என்ன எது எது இல்லாமல் சத்தியம் அது பரம சத்தியம். நீங்கள் ஆமாம் அங்கே தானே, ஏன்னா அங்கே தானே வந்து அங்கே தானே வந்து தனித்துவத்தை அற்று வில்லு அம்பு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ற தருணம் வந்து உணர்ந்த தருணம். பொறுமா, நான் ஒன்றுமறியேன், என் செயலாவது ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய மேசிவ் அறியாம போயிட்டு இருக்க பெரிய இல்லையா, நீங்க மத்தனும் இல்லை, நம்ம மொத்த மனித சமுதாயத்தை சொல்றோம். அந்த நீங்க உணர்வு உணர்தல்னு சொன்னீங்கல்ல, அந்த சமயத்துல இருந்துதான் கொஞ்சம் அப்படியே சுத்தமா இது கண்டிப்பா அந்த இது. அதுக்குத்தானே நம்ம ஓயாம வந்து ஓயாம ஓலம் விட்டு சங்கு எடுத்து முழங்கிறது. என்ன ஆரம்பிங்கப்பா, எங்கேயாவது ஆரம்பிங்கப்பா, எங்கேயாவது ஆரம்பிச்சு விடுதலை பாருங்கப்பா. இதே உணர்ச்சி எல்லாருக்கும், குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் உடம்பு இருக்கு, எல்லாருக்கும் வியாதிகள் இருக்கு, வயசு இருக்கு, காலம் இருக்கு, தேசம் இருக்கு, பட் எதுவுமே உண்மை இல்லை. விசாரிச்சா நான் விசாரிக்காதனால காலம் இருக்கு, நான் விசாரிக்காதனால உறவுகள் இருக்கு, நான் விசாரிக்காதனால உடம்புல உயிரா இருக்கும். நம்ம உடம்பு உயிர் கூட ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லையே. அப்படி இருக்கிற ஒரு உணர்வு மையத்தை மனித சமுதாயம் புறந்தள்ளி வச்சிடுச்ச. எப்ப ஆரம்பிக்க போறோம், எப்ப ஆரம்பிக்க போறோம்ன்றதுதானே நம்மளுடைய தாபமா இருக்கு. எப்ப வந்து தெரிஞ்சுக்க போறோம், நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய உண்மையை தெரிஞ்சுக்கிறது. நம்மளோட உண்மை என்னன்னா உங்க ஒத்தரோட உண்மையா, 250 கோடி மக்களோட உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பொறுமா, அப்ப உங்ககிட்ட என்ன பிறக்கும், கருணை தானே பிறக்கும், அன்பு தானே பிறக்கும். நான் எனதே இல்லாம தானே நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க, கரெக்டா இல்லையா? நான் என்னுடையவைகள் அற்று தானே உங்களுடைய அடுத்த க்ஷணம் வாழ்க்கை இருக்கும். அது எப்படி டிஃபரன்ஸ் ஆச்சு? முன்னாடி வந்து என்னால தாங்க முடியல, ஏஞ்சி போயிடுமானோட நினைச்சு எதுக்கு வேஸ்ட் அங்க உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏழு என்ன சரி ஏஞ்சி எப்படி ஏஞ்சி போக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அறியாமே நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம எப்படி இது இதே போல இருந்து இருப்போம்னு ரொம்ப வெக்கமா இருக்க மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா, ஒவ்வொரு கேட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷனும் ஃபர்ஸ்ட் உறவுகளெல்லாம் தள்ளி நகர்த்தி வச்சுட்டு அம்மா அப்பா புள்ள குட்டி மற்ற பெரிய சமுதாயம் மதம் காலம் தேசம் என்னுடைய வீடு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தன்னை நேர பார்க்கற தருணம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறது. நீங்க பண்ணது வந்து உலகத்திலயும் நடந்துட்டு இருக்கணும். இந்த ரசங்கம் மோச்சுன்னா உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் இது நடக்கணும், ஏன்னா இது சத்தியம். ஆனா குருன்றவர் என்ன பண்றாரு, இருக்குப்பா உன்னுடைய இந்த 3 அவத்தைகள்ல 1 அவத்தை தான்பா இது. இது ஒண்ணு என்ன விழிப்பு நிலை, இது பேர் என்ன மொத்தமும் என்ன பேர், இதுக்கு பெரிய தலைப்பு என்ன, விழிப்பு நிலை. விழிப்பு நிலை நான் இன்னும் பச்சையா சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், விழிப்பு நிலை கூத்து. பொறுமா, இதை பத்தி ஏன் கவலை பண்ணோம்? இப்போ சந்நிதிக்கு வந்தவங்களுக்கு இட்ஸ் ஓவர், அஞ்சவே தேவையில்லை அவர்கள். வராம கேட்டு இருக்கிறவங்களுக்கு கூட தேவையில்லை, ஆனா வந்தே ஆகணும், உலகமே வந்தாகணும். ஏன்னா சத்தியம் சத்தியம் உரைக்கப்படவில்லை, உணர்த்தப்படவில்லை, அனுபவிக்கப்படவில்லை அவர்களால்.
அதனால இந்த விழிப்பு நிலையிலயே அவங்க என்ன பண்றாங்க, பெரிய பெரிய உள்ள வந்து நானே விசாரிக்காத, யாருக்குமே நான் என்னன்னே தெரியாது, விசாரிக்காத இடத்துல பெரிய கேன்சர் கட்டி மாதிரி சமுதாயம் வளர்ந்துட்டு இருக்கு. ஒத்தரை ஒத்தர் வெட்டி குத்துற மாதிரி அவ்வளோ துவேஷங்கள், வன்மங்கள், போட்டா போட்டிகள், புரியுதுங்களா? குழந்தைகள்லேருந்தே எப்படி என்ன நடக்குது, போட்டா போட்டிகள் தான் நடக்குது. ஏய், உனக்கு மாத்திரம் நான் வாங்கி தரேன், அவனுக்கு போய் சொல்லாதேன்னு சொல்லி தானே பெத்தவர்களே ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு டாக்டர் சீட்டுக்கு ட்ரை பண்ணுறோம், சொல்லிக்காத, ஒன்றும் சொல்லிக்காமையே இருந்து திடீர்னு டாக்டர் கிடைச்ச மாதிரி அவன் ஜோடனை பண்ணுவான். அங்கே இருக்கிறவங்க அவங்களும் அவனோட ஃப்ரெண்ட்ஸினோட பெற்றவங்களுக்கு தெரியாதா, அவர் தான் நிறையா வாங்குவார் பணம், அதான் 5 கோடி கொடுத்து இதுவாக வாங்கியிருப்பார், கேபிடேஷன் ஃபீ கொடுத்துருப்பார் அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டா. போலவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சொல்ல இப்போ இதை போல இப்போ அறியாமை அஞ்ஞானம் ஞானம் இல்லை தன்மைகள் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு இப்போ இது பண்ணணும்னா என்ன பண்ணுறது? அவங்க அவங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எல்லாத்தையுமே வந்து சும்மா ஈர்களில் கொண்டு போய் போடணும். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ள புத்தி அசைவுலேருந்து, எண்ணங்கள் அசைவுலேருந்து எதையும் பாராமுகமாக உதாசீனமாக, புரியுதா, உதாசீனப்படுத்தணும். இருந்த இடத்துல உதாசீனப்படுத்தணும், எங்கேயும் போகலாம். அதுக்கு வேண்டிய தைரியத்தை கொடுக்கறது வந்து குரு சந்நிதி. ஏன்னா அவர் பண்ணி 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 எல்லாத்தையும் முடிச்சு டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள பெரிய பரம்பரை ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோ, கவனமா இருந்து பொறுத்துக்கோ, எண்ணத்துல போய் மாட்டிக்காத, புத்தி உணர்ச்சிகளில் போய் மாட்டிக்காத. உன்னுடையவைகள்ன்ற தற்போத உணர்ச்சிகள்னால உன்னுடைய வீடு, குடும்பம், அது இது எல்லாத்தையுமே அங்க போனாலே கர்மா, விட்டாலே நிம்மதி. இப்ப இந்த செய்தி கண்டினியூ பண்ணோன்னா எப்படி இப்படிதான் இருக்கணும்? இப்ப அதாவது நீங்க இருக்க வேண்டியது வந்து உள்ளே அப்படியே சும்மா இருக்க வேண்டியது, வெளியில் உங்களுக்கு உங்க 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 இந்த தேகம் எடுத்த இந்த கல்யாணமா இருக்கிற அந்த தன்மை கொண்ட கதாபாத்திரங்களை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு அது மாவட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். ஆனா உள்ள உண்மையில் தனியான நான் இல்லை அப்படின்றத உணர்றதுதான் இந்த பாதை. இந்த நானை விசாரிக்கும் பொழுது எங்க போய் முடியுது, இங்க வந்து முடியுது, பெரிய உணர்வு மையம். அது எங்க இருக்கு, தினம் தூக்கத்துல இருக்கு, தூக்கத்துல இருக்கா மாதிரி இருக்கே தவிர அது இப்போ இருந்துட்டு இருக்கு. ஆனா இம்மயமா ஆயிட்டோம் நம்ம, புரியுதா? நம்மளுக்கு வந்து மஞ்சக்காமலை வந்த மாதிரி வந்துருது, புரியுதா? அதனால சாதாரண மனுஷன் சாப்பிடுற ஒரு தோசையை நம்மளால சாப்பிட முடியல, பார்த்தாலே எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அத போல வந்து இங்க வந்து ஞான நிலையில இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டாங்க. இதை கம்ப்ளீட்டா பார்த்து பொய்ய பொய்யின்னு சூரியன்லேருந்து பிரபஞ்சம் வரைக்கும் பொய்யின்னு இருந்துட்டு வெறுமனே அப்போ உலகத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகான் வந்து 2500 செய்யுளை கொடுத்துட்டு நான் வந்த நிலையிலேருந்து சற்றும் பிறழாம இன்னும் அதுவே இருந்து அதையே உணர்த்தி கொடுத்துட்டு போச்சு. நம்மளும் இதை தூக்கி நம்ம வாழணும் ஃபஸ்ட்டு. நம்ம வாழ்தல்னா என்ன, எண்ணங்களை கடந்து வாழ்தல். உங்க எண்ணங்கள்ல எந்த குரூப்புக்கிட்டையும் என்ன எல்லாம் இந்த நானுடைய போக்கிரி கூட்டங்கள், ரெண்டு சைடும் இருக்கும், அதுல ரெண்டு பேர்ஸ் இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் வந்து சஜஸ்ட் பண்ணும், அதுக்கு மாற்றா இந்த சைட்ல இருந்து அதை பத்தி கமெண்ட் அடிக்கும். ஸோ எண்ண கூட்டங்கள்ல சேராமல் இருத்தல், அப்புறம் புத்தியினுடைய உணர்ச்சிகள்ல சேராமல் இருத்தல். ஆனா யதார்த்தமா சுபாவமா வந்த நம்மளுக்கு நித்திய நியமங்கள் என்னவோ அதெல்லாம் பண்ணி கொண்டே இருத்தல். ஆனா ஜாக்கிரதையாக கவனமாக இருத்தல், குரு சந்நிதியை விட்டு அகலாது இருத்தல், அது ரொம்ப அதி முக்கியம். ஏன்னா குருவன்றி ஆன்மஞானம் அடைய முடியாது. என்ன இது, பயங்கர பொய்க்காட்டுல வளர்ந்து வந்திருக்கோம் நம்ம. எல்லா இடத்துலயும் தெம்பு கொடுக்கறது வந்து அதுதான். மானசீகமாவும் குருவையே நினைச்சிட்டு இருந்தாலும் குரு சன்னதி கண்டிப்பா கண்டிப்பா. என்ன நீங்க வந்து நீங்க ரெண்டு பேருமே ஓயாம சசங்கத்துல தோச்சுட்டு இருக்கிறவா, அப்புறம் வந்து எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கிறவா, உங்களுக்கு வந்து எந்த பயமும் தேவையே இல்லை. நீங்க மட்டும் போட்டது போட்டபடி உள்ளுக்குள்ள விஷ்ராந்தியா வந்து அந்த பொருள் உண்டு 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 அப்படின்ற கவனத்தோட இவைகள் கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் கிட்ட மாட்டிக்காம இருக்கணும். எண்ணங்கள் ஏன் வரப்போறது, நான் பாவம் வலுத்துதுன்னா நிறைய பேச்சு வரும். இதுதான் ஒரு குட்டி இஷ்யூ வந்ததுன்னா உடனே என்ன ஆகும், நான் பாவம் வலுக்கும். அது பழைய ஞாபகங்களை வச்சுட்டு கிடு கிடு கிடுன்னு ஆர்குமெண்ட்ஸ் அடுக்க ஆரம்பிக்கும். அது வெளியில வார்த்தையா வரத்துக்கு முன்னாடியே ஒதுக்கிற இடத்துலயே, ஐயா போரும்பா, இனிமே நான் வாழ மாட்டேன்பா உங்க கூட அப்படின்ற மாதிரி அங்கேயே விலகிடணும் அதுல இருந்து. இதுதான் கவனமாக இருத்தல்,
சதா உள்ளேயே கவனமாக அங்கேயும் இருக்கிறது, சச்சகந்தையும் கேட்டு இருக்குது, அது இன்னும் உரம் போடும். அப்புறம் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் நேரம் வருது, அவ்வளோதான். அப்படியே வந்து இங்கே இதே இதே ஜென்மத்தில் இதே உடலில் இங்கேயே இருந்து இன்ன பொருள் அப்படின்னு செய்ய வேண்டியதை செய்ததான் அது முடிஞ்சிருவீங்க. போருமா, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவராக இருப்பீங்க ரெண்டு பேரும். சத்தியம் அது. அங்கேயும் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா இல்லாட்டி அப்படியே வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன், ஏன்னா விழிப்பு நிலை ஆன்மீகத்தில் போயிட்டு இருக்கோம், அது ஒரே கம்பேரிசனில் போடணும். புரியுதா? அவர் என்னமோ சொல்கிறாரு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் புத்தி, அவங்கவுங்க புத்தி பேசிகிட்டு இருக்கோம், பேசி பேசி ஓய வேண்டியது தான். இங்கே வந்து நம்பிக்கை வாழ்வே இது இல்லையா? இது இல்லாமல் அவர் சொல்லலையே, இது இல்லாமல் நானும் சொல்ல முடியாது. அவரது எடுத்து இதை உணராமல் நான் எப்படி பேச முடியும்? நான் என்னதுன்றது இவ்வளோ இவ்வளோ சொல்லியிருக்காரு அவர், இவ்வளோ சொல்லலையே. அதுக்கு பொழிப்புற எழுதினவங்களும் இவ்வளோ சொல்லியிருக்காங்களா, இல்லாட்டி இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆசிரமத்தில் தான் சொல்லிட்டு இருக்காங்களா? ஒன்றும் காணும், கரெக்டா? இங்கே டாட்டராக கிழிக்கப்படுது, எங்கே இங்கே ஒரு இடத்துல தான் கிழிக்கப்படுது. என்ன உணர்ந்தவர் எங்கேயும் இல்லை, சத்தியம் இது. இல்லாட்டி நடந்திருக்கோம், வெள்ளம் வந்திருக்கும், ஆமா 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 அப்படி. அப்ப நீங்க வந்து அந்த இன்டென்சிட்டியை வந்து அந்த தாபத்தினுடைய உச்சிக்கு வந்ததுனால எத்தனையோ உடல்கள்ல இருந்த கல்யாணம்ன்றவர் இப்ப வந்து இந்த தருணத்துல இந்த சச்சங்கத்துல உள்ளுக்குள்ள இருந்த அந்த நீர்க்குமிழி, புத்தி நீர்க்குமிழி உடஞ்சது. உடஞ்சதுனால வந்த உண்மையான சத்தியமான வாக்கு இப்போ நீங்க சொன்னதெல்லாம் அகந்தை ஆக்சுவலா விழுந்துடுத்து விழுந்துடுத்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், அது மட்டும் இருக்கட்டும், இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோம் அப்படின்ட்டு நீங்க மட்டும் கடக்க வேண்டியது. இதை எப்படி அவர் சொல்றாருன்னா, அவர் வந்து உங்களுக்கு மொத்தமா சொல்ல ஆரம்பிச்சாரு, இது உங்களுக்காக சொல்லப்பட்டது மட்டுமா, சச்சங்கமாவே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆன்லைன் கேமரால. 750 கோடி மக்கள்னு சொல்றேனா இல்லையா நானு? 790 கோடி மக்கள். இந்த 790 கோடின்றது என்னது? ஜென்மாந்தரங்களா வந்துட்டு இருக்கு மனித இனம். இந்த இப்போ 2019 இந்த ஜூன் மாசம் கதை கிடையாது, இது எவ்வளவோ 1000 ஆண்டுகளாக இருந்த மனித சமுதாயம் தான் இன்னி தேதியில 790 கோடி மக்களுக்கும் அடிப்படை தத்துவத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய சாப்ட்வேரை பத்தி, பொய் சாப்ட்வேரை பத்தி, பொய் இத்தோட சேர்த்து அவன் பார்க்கற அனுபவிக்கிறான் விழிப்பு நிலை காட்சிகளும் பொய். ஏன்னா இவனே பொய்னா, இவன் உணர்ச்சி ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லையே, உணர்வு நிலையில இல்லையே. அப்படின்னா உணர்வு நிலை ஒன்றே மெய் சத்தியம். அதனால வந்து இந்த மனித இனத்துக்கே இது வந்து சாரமாக இங்கு உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய இதுல தான் வந்து சொல்றேன். அதுல வந்து எப்படி அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே அவர் இழுக்கிறார், 1000 ஆண்டுகளை எப்படி இழுக்கிறார் அவர், இழுக்கிறார்னா அந்த அருகதை இருக்கிறது, உணர்வுல அந்த அருகதை கிடைக்கிறது. புரியுதா? எப்படி ஒரு பகவான் உட்கார்ந்த இடத்துல ஒரு 10x5 அவ்வளவுதான் இருக்கும், 50 ஸ்கொயர் ஃபுட் இடத்துல அந்த இருட்டு குகையில 3 வருஷம் தவம் இருந்து பேசாம கடந்து உண்மை பொருளாவே மாறி அதுக்கப்புறம் 55 வருஷம் நம்மளுக்கோசரம் தாங்கிட்டு உலகத்தையே ஈர்த்துதா இல்லையா? அந்த மாதிரி தத்துவம் அதுக்குண்டான சக்தி இருக்கு. ஸோ எங்க இருக்கிறவனுக்கும் ப்ராப்ளம் அவனுடைய நான் தான், அவனுக்குள்ள இருக்கிற நான் தானே. அவன் அமெரிக்கால இருந்தானே, அயர்லாண்ட்ல இருந்தானே, டோக்கியோல இருந்தானே, உலகத்தையே ஆளும் சக்கரவர்த்தியா இருந்தானே, அவனுடைய நான் தானே அந்த உலகம், அவன் ஆளும் அவனுடைய ஆளுமை. ஸோ எல்லாமே கேலி கூத்து, பொய் கூத்து, விழிப்பு நிலை கூத்து. எப்படி அதிகாரமா போடுறோம்? மெய்ஞானம் அந்த அதிகாரத்தை கொடுக்கறது. தன்னை உணர்ந்தவன் வந்து உணர்வு என்னன்னு பார்த்தவனுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசிட முடியாது, இதை கொடுக்கவும் முடியாது. அப்புறம் கிடைக்கிற இடம் இங்க வேற கிடையாது, அதுவும் ரூல்ட் அவுட். புரியுதுங்களா? அதுவும் ரூல்ட் அவுட். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், கருணை மயமா கொட்டி தள்ளுறோம். 1800 சசங்கம், ஒரு வரி ஒரு வார்த்தை இதனால் வரைக்கும் இங்க பேசினவர்கள் யாரும் கிடையாது. இது அகம்பாவம் கிடையாது, இது மெய்ஞானத்துல கிடைக்கிற அந்த ஒரு பெரிய சக்தி.
ஒரு வார்த்தையை விவரிச்சு சொன்னவர்கள் கிடையாது. இந்த உலகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகத்துல போய் கேளுங்க, ஒரு சசங்கத்தை போட்டு அவர்கிட்ட காமிச்சு கேளுங்க, எந்த ஒரு பெரிய இவரா இருக்கட்டும் அவர் கேளுங்க என்ன சொல்வார் பாப்போம். பிதுங்கி நிற்பார், முழி பிதுங்கி நிற்பார். உண்மை சத்தியமா இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் அந்த குருவுக்கு தெரியும், ஏன்னா அவர் உலகத்தை கடந்தவர், முக்காலங்களை கடந்தவர், தேசத்தை கடந்தவர், உணர்வு பொருள் அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் மொத்த ஆன்மீகமும் சொல்றாரு, ஆன்மீகம் கூட விழிப்பு நிலை ஆன்மீகம்ன்றார், விழிப்பு நிலை நாத்திகம். புரியுதா? எல்லாம் புத்தியினுடைய அறியாமையினோட கூத்து, ஞானம் இல்லா தன்மையின் கூத்து. தைரியமா இருக்கும் அந்த உணர்வு உணர்வு வாதங்கிறது கேடையை மீறி இருக்கு. எனக்கு முன்னாடி பார்த்தா கேடையை மீறி இருக்கு. இப்ப அது பார்த்தா அந்த நீங்க சொன்ன வார்த்தை ரெண்டு வார்த்தை வந்து இப்ப கேடை என்ன தற்பாதுகாப்பு உள்ள கேடையை மீறி இருக்கு எனக்கு. கண்டிப்பா 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 கேடையும் தான். முடிச்சுப்போமா? இப்ப நீங்க எல்லாம் வந்து நேத்தி மாதிரி ஒரு தியானத்துக்கு ஆட்படுங்க.